DNA. 'Лягушонок Синоптик', автор сценария Ули Херцог. Суджи, உங்க அப்பா கிட்ட இந்த பேப்பர் எடுத்து கொடுமா? சரிம்மா, மந்திரம் செய்ய சுஜி சொல்ற பேப்பர் பறந்து அப்பா கிட்ட போகட்டும். டிங் டிங். தேங்க்ஸ் சுஜி, பன் வேணுமே? மந்திர செய்ய சுஜி சொல்ற பன்னோட தேன் வேணும், கொண்டு வா. டிங் டிங். தேங்க் யூ சுஜி. அட பாவிங்களா, இத பாத்தியா? இந்த மேயரோட தொல்லை தாங்க முடியல. மக்களோட வரி பணத்துல இந்த ஆளு வர வர அநியாயம் பண்றாரு. இது சாப்பிடுங்க. சுஜி, இத பாத்தியா? அதுல என்ன செய்தி வந்திருக்கு? சூரிய ஒளி சுட்டெரிக்கும் போட்டிருக்கு. சரி, அதுக்கு என்ன? அதுக்கு என்னன்னு சர்வ சாதாரணமா கேக்குற. நான் சொல்றதோட அர்த்தம் உனக்கு புரியல. அத பத்தி எனக்கு என்னப்பா? நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். மழை பெய்யுது பாத்து. அசிங்கம் ஆயிடுச்சு. இந்த பேப்பர்ல தப்பா போட்டிருக்கு சுஜி. சூரிய எங்க சுட்டெரிக்குது, மழை பெஞ்சிட்டு இருக்கு பாரு. ஆனா நீ எப்படியா இருந்தாலும் ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். மழை நின்னாதானே போக முடியும். நான் போய் பாக்குறேன். இந்த பேப்பர்ல போடுற வானிலை அறிக்கை ரொம்ப தப்பா இருக்கே. ரொம்ப மோசமா இருக்கு. நான் மந்திரம் பண்ணி மழையை நிக்க வைக்கட்டுமா? சாரிடா கண்ணா, இயற்கைக்கு எதிரா அந்த மாதிரி எல்லாம் மந்திரம் பண்ண கூடாது. ஆனா நான் மழையில போட நினைச்சேனே. வித்தியாசமான உன் வாகனத்துல கொடை ஏற்பாடு பண்ணு. அட ஆமா, அது நல்ல யோசனை தான். வாகனமே, மந்திரம் செய்ய சுஜி சொல்றேன். நான் மழையில நனையாம இருக்க கொடை ரெடி பண்ணு. டிங் டிங். ஓ, வாகனம் ரொம்ப அழகா இருக்கு. கிட்ட வா, மெதுவா போ வாகனமே. போயிட்டு வரமா? நான் இத வன்மையா கண்டிக்கிறேன். இன்னும் ஒரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ணீங்கன்னா இந்த பத்திரிக்கையை நான் இழுத்து மூட வேண்டியிருக்கும். அப்புறம் ஏன் மேல நீங்க தப்பு சொல்லாதீங்க? என்னோட பத்திரிகையில எப்பவும் உண்மையான செய்திகள் தான் வரும். நீங்க சின்ன பசங்க படிக்கிற ஸ்கூல்ல கூட டொனேஷன்ங்கற பேர்ல கொள்ளை அடிச்சிட்டு இருக்கீங்க. அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் அநியாயம். நீ சொல்றது எல்லாமே பொய். உன்னோட பத்திரிக்கையில கேவலம் ஒரு வானிலை அறிக்கை கூட சரியா சொல்றது இல்ல. வெயில் சுட்டரிக்குன்னு வந்திருக்கு. நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஒண்ணும் பேசாத, நான் நிறைய கேட்டுட்டேன். ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்க. உன் பாஸ் கிட்ட சொல்லி இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கிறேன். என்ன பத்தி சொன்ன பொய்களை எல்லாம் நான் உடைச்சு காட்டுறேன் மிஸ் ரம்பா. அப்பதான் என்னோட மனசு ஆறும். சின்ன வயசுல இருந்து நீங்களும் என்னோட பாஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால நீங்க சொல்றதை அவர் நம்புவாரு. இருந்தாலும் தட்ப வெப்பநிலைய தப்பாதான் சொல்லியிருக்கோம். பெருத்த அவமானமா போயிடுச்சு. மழை காலத்துலதான் இதுங்க வரும்.
வேண்டாம், அப்படி செய்யாத, அது பயந்துரும்ல. பாத்தியா, தவளைன்னு அப்பவே சொன்னல, அழகா இருக்கு. ஏய் சுஜி, அது கால்ல ஒரு மோதிரம் இருக்கு பாரு. இது யாருக்கும் சொந்தமானது. அந்த எழுத்தை படிக்கலாம். ரொம்ப சின்னதா எழுதிருக்குல்ல, F அப்புறம் H. சரி, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்னு என்னால உறுதியா சொல்ல முடியல. ஒருவேளை இது இளவரசரோ, இதுக்கு நான் முத்தம் கொடுக்கணுமோ? நான் இதுக்கு ஒரு அழகான பேர் வைக்கிறேன். இது பச்சையா இருக்கிறதால பச்சை புத்து. சரி வா, இந்த கிளாஸ்க்கு போலாம். நான் எழுதுறது எல்லாத்தையும் முதல்ல நோட் பண்ணுங்க. என்ன சந்தேகம் வந்தாலும் அது அப்புறமா தான் கேட்கணும். பாடம் நடத்தும் போது கேள்வி கேட்க கூடாது. அப்படி கேட்டீங்கன்னா ஒண்ணும் புரியாது. புரியுதா? நான் எதிர்பார்த்த மாதிரியே நடக்குது. பிரியாவும் மாயாஜாலம் பண்ற மஞ்சுவும் கிளாஸுக்கு லேட்டா வந்திருக்கீங்க. என்ன மன்னிச்சிருங்க மேடம். என்னையும் மன்னிச்சிருங்க மேடம். மன்னிக்கிறேன், ஆனா மஞ்சு ஒண்ணு செய்யணும். விட்ட இடத்துல இருந்து பாடத்தை போர்டுல எழுதணும். முழிக்காத வா. சரி எழுதுற மேடம். மாயாஜாலம் பண்ற மஞ்சு இப்ப உங்களுக்கு பாடத்தை எடுப்பாங்க. சுத்தம் எனக்கு ஒண்ணுமே தெரியாதே. இந்த ஃபார்முலாவை எப்படி? ஆஹா மஞ்சு, மந்திரத்தை பயன்படுத்த கூடாது. ஆனா இது ரொம்ப கஷ்டமா இருக்கே. இப்படி எல்லாம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? சீக்கிரம் எழுது. அதுக்கு நான் இனிமே முயற்சி பண்றேன். ஆனா சிரிக்காதீங்க. என்ன சத்தாத? அது நான் சும்மா அப்படி சொன்னேன். என்னால நம்பவே முடியல, இந்த வானிலை ஆராய்ச்சி மையம் இவ்வளவு கேவலமா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்ன இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டியா? ஒட்ட வச்சதோ ஒத்த வரல உடைச்சிட்டியா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இந்த காயலாங்கடையை தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? வானிலை அறிக்கை ஏன் தப்பா இருக்குன்னு இப்பதான் புரியுது. இப்படியும் ஒரு இடம் இருக்குமா என்ன? ஆடடா, இது எப்படி இருக்குன்னு பாப்போம். ப்ரொஃபசர், இந்த இடம் ரொம்ப சுத்தமா இருக்கு. இந்த மாதிரி மெஷின்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி தட்ப வெப்பநிலையை சொல்றீங்க? நீ சொல்றது எனக்கு புரியுது ரம்பா. இது எல்லாம் பழசாயிடுச்சு. இது எல்லாத்தையும் மாத்தி தான் ஆகணும். ஆனா புதுசு எப்படி நான் வாங்குவேன்? யார் எனக்கு வாங்கி தருவாங்க? யார் வாங்கி தரணும்? மேயர் மனசு வச்சாருனா வாங்கலாம். மேயர் கண்டிப்பா மனசு வெப்பாரு. அவரை எப்படியாவது இந்த மெஷின்ஸ் எல்லாம் நான் வாங்க வைக்கிறேன். நான் வார வார லெட்டர் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா ஒரு பதிலையும் தான் காணுமே. இனிமே வார வார ஆற வாரமா தான் இருக்கும் மிஸ்டர் ப்ரொஃபசர். இந்த நகரத்தோட தட்பவெப்ப நிலையை சொல்றதுக்கு உதவுற எல்லா மெஷின்ஸும் பரிதாபமான நிலைமையில இருக்குங்கறத நான் வெளிப்படுத்துறேன். என்ன கொடுமை ப்ரொஃபசர். ஆனாலும் தட்பவெப்ப நிலையை நீங்க எப்படி சொல்றீங்கிற ரகசியத்தை என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. தோட்டத்து பக்கம் போய் உங்க கைகளை வானத்து பக்கம் உயர்த்தி காட்டுவீங்களோ? அது ஒண்ணும் பெரிய கம்பசூத்திரமே இல்ல. இதோ இந்த புக்க படிச்சு பாரு. கிராமத்து வாசிகளின் முற்போக்கு கணிப்பா. பழம் நழுவி பால்ல விழும்பொழுது அந்த பால் சூடா இருந்தா அடுத்த நாள் வெயில் அடிக்குமா? குத்துமதி பார்த்தா காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கு. என்ன டெக்னிக்கல் அடிக்கிறாங்க? வெச்சில வெக்காமலேயே மோர் சில்லுன்னு இருந்தா அடுத்த நாள் மழை வரும்னு அர்த்தம்.
இதுவும் கொடுமையா தான் இருக்கு. கொஞ்சம் விட்டா என் தொழில் ரகசியத்தை தெரிஞ்சுப்பா போல இருக்கு. என் கையில எதுவுமே இல்ல, என்னால முடிஞ்சதான் செஞ்சுகிட்டு இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியல ப்ரொஃபசர், கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் உங்களோட தட்பவெப்ப ரிப்போர்ட்லாம் கரெக்டா தானே இருந்தது? ஆமா, அது தொலைஞ்சதுல இருந்து இந்த தட்பவெப்ப நிலையை என்னால உறுதியா சொல்லவே முடியல. அதுனா எது, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. என்னால சொல்ல முடியல, நிச்சயமா சொல்ல முடியாது. சரி சரி, அத பத்திலாம் இப்ப கவலை வேண்டாம். உங்களுக்கு புது மிஷின்ஸ் கிடைக்க வைக்கலனா என் பேரு ரிஸ்க் ரொம்ப இல்ல. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு 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 ஆசை ஆகாது. வெயில் அடிக்கும் போல இருக்கு. சரியாதான் சொல்லிருக்கு, ஆச்சரியமா இருக்குல்ல. கரெக்ட்டா சொல்லிடுச்சு, இங்க வா. பிரமாதம், உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம் தான் குட்டி பசங்களா. குட்டி தவள இங்க பாரு, அழகா சிரி பாக்கலாம். ஹே பசங்களா, எனக்கு ஒரு அருமையான யோசனை தோணுது. உங்களோட இந்த குட்டி தவளை நம்ம நகரத்தோட பத்திரிகைக்கு உதவ முடியும். என்ன? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் Пойдем, я покажу тебе твой новый дом, Фердинанд. И не мини-лодка, летимая шарлотка. Да, Биби, он просто замечательный. Колдуньи вообще часто заводят себе лягушек и ящериц. У меня в детстве была лягушка. Спасибо, мама. Я так рада, что могу оставить Фердинанда. Если, конечно, папа не возражает, хотя чему тут... Против чего я не возражаю. Бернард! Фердинанда! А кто такой этот Фердинанд? Это мой лягушонок. Кто ж еще? Это лягушонок-синоптик. А? Лягушонок с кольцом на лапке? Скажи мне правду, Биби. Кого ты заколдовала? Кто это? Мэр? Почтальон? Mm-hmm. Мне неприятно это признавать, но я не могу каждую секунду следить за своими двумя колдуньями. Я серьезно говорю? Я хочу знать, кто это. О, Бернард, Биби никого не заколдовала. Это настоящий лягушонок. Он, наверное, откуда-то сбежал, а Биби его нашла. Да, около школы. Ну что ж, наш лягушонок-синоптик. Знаешь, лягушки чувствуют малейшие изменения погоды. Это связано с атмосферным давлением. Я знаю, папа. Когда он сидит наверху лесенки, погода будет хорошей. Когда внизу, будет дождь и хмуро. Представляешь, мисс Карамба назначила его лягушонком-синоптиком газеты «Новости Ньютауна». Hello. Hello. Нам புதிய நண்பர் இன்றைய தட்பவெப்பநிலையை பத்தி என்ன சொல்றாரு? ஓ, அது இப்போ... தவளை எங்க இருக்கு? அது மேல நிக்குதா இல்ல கீழ நிக்குதா? கிட்டத்தட்ட அது மேல நிக்குதுன்னு சொல்லலாம். அவ்வளவுதானே, விட்டுத்தள்ளு. அப்ப நாளைக்கு சூரியன் சுட்டெரிக்கும். புது நண்பருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடு. நாளைக்கு பார்க்கலாம். என்ன டெக்னிக்கல் அடிக்கிறாய்? நீங்க ஆசைப்பட்ட இந்த புது காரை ஓட்டி பாருங்க மேயர் சார். சும்மா பல பலன்னு இருக்கு. நான் இதுல ஒய்யாரமா சவாரி செய்வேன். மக்களோட வரிப்பணம் எப்படி எல்லாம் செலவாகுதுன்னு பாத்தியா? நான் இந்த ஒய்யாரமான கார்ல சவாரி செஞ்சா என் ஆதரவாளர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
மக்களே, நமது நகரத்தின் மேயர் எப்படியெல்லாம் வரி பணத்தை வீணாக்குகிறார் என்று நாம் இப்போது பார்க்கலாம். ஹலோ நண்பர்களே, இப்ப நம்ம நகரத்துல நிறைய அநியாயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அத பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த நகரத்தோட மேயர் அவர் பயணம் செய்யறதுக்காக ஒரு பிரம்மாண்டமான காரை வாங்கியிருக்காரு. ஆனா நம்ம நகரத்தோட தட்பவெப்பநிலையை சொல்லக்கூடிய எல்லா மிஷின்ஸும் இன்னும் ஹைதர் காலத்துதாவே இருக்கு. எந்த ஒரு சாதாரண குடிமகனுக்கும் இப்ப என்ன சொல்ல வரங்கிறது புரிஞ்சிருக்கும். நகரத்துக்கு எத்தனையோ விதமான வண்டியை அடியா சீக்கிரம் இந்த கார மறுபடியும் ஷோரூம்ல வச்சிரு, இல்லனா நான் பல பேருக்கு பதில் சொல்லுது. ரிப்போர்ட் கரெக்டா இருக்கு. உன்னோட புது நண்பருக்கு கொஞ்சம் புழு இருந்தா போடு. என்ன, எதுக்காக சிரிக்கிறீங்க? அது எப்படிப்பா சொல்றது? இப்பெல்லாம் தவளை புழுவை சாப்பிடுறது இல்ல போல இருக்கே. ஏன் சாப்பிடுறது இல்ல? அது கூட இப்ப ட்ரெண்ட் மாத்திக்கிட்டு தேங்காய் சட்னி சாப்பிடுது. அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன விஷயம் சுஜி? படிங்க. தவளை தப்பித்து விட்டது. வித்தியாசமான அடையாளம், அதனுடைய இடது காலில் FH என்ற அடையாள மோதிரம் இருக்கும். ஆமா, ஆனா ஏன் தவளை பேர் பச்சை முத்துல? இது அது இல்ல. சரியா, தங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைத்தால் ப்ரொஃபசர் வெங்கடகிருஷ்ணனை அணுகவும். இது அவர் தவளை தான் போல இருக்கு. இது என்னோட தவளை. புரிஞ்சுக்க சுஜி, இந்த தவளை நம்ம கிட்ட இருக்கிறதால அந்த ப்ரொஃபசர் எவ்வளவு வருத்தப்படுவாரோ தெரியல. இது அவருதுன்னு தெரிஞ்சிருச்சுல, குடுக்கறதா முறை. நான் இதை யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன். நாங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். சொன்னா கேளுடா கண்ணா. இதுக்கு அவர் சரியா சாப்பாடு கொடுக்கிறது இல்ல போல இருக்கு. இத அவர் நல்லா பாத்துக்குவாரோ இல்லையோ யாருக்கு தெரியும்? நான் போய் அங்க பாத்துட்டு வரேன். அந்த ப்ரொஃபசர் நிச்சயமா இத நல்லா பாத்துக்க மாட்டாருன்னு நம்புறேன். லெகோ ஷானக், உலகத்துல யாரும் பார்த்ததே இல்லடா. அந்த மோதிரத்துல இருக்கிற FH இவர்தான் போல இருக்கு. இனிமே எந்த சந்தேகமும் வேண்டாம், தவளை இவருக்கு தான் சொந்தம். நான் திருப்பி கொடுத்துதான் ஆகணும். ஹலோ குட்டி, நீங்க எங்க இங்க வந்திருக்கீங்க? Video by Fish was sent to blogspot.com. அது என்கிட்ட இருக்கு. உங்களோட அந்த குட்டி தவளல உங்க ஃப்ரெண்ட். நான் தான் அதை கண்டுபிடிச்சேன். அம்மா இங்க பாருங்க. அவருக்கு தேவைப்படும் போது தவளையை கொண்டு போனா போதுமா? பச்சமுத்து எங்க? என் கேக்கு மேல தாவிருக்காதுன்னு நம்புறேன். பச்சமுத்து, ஏய் நீ எங்க போன? வெளியே வா. இங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்கியா? காணுமே, ப்ரொஃபசர் வேற இப்ப வந்துருவாரு. நீ ஏன் கிட்ட இருந்து தொலைஞ்சு போயிட்டியா பச்சமுத்து? பாவம் என்னோட தவளை. Быстрее, Фиглер! Ты перестань так громко пыхтеть! Да, сэр! Как скажете, сэр! Это называется умеренностью, Фиглер! Избиратели легко поверят в подобную ерунду! Да, господин мэр!
Куда прикажете, господин мэр? К Блоксбергам. Я позаимствую лягушонка синоптика. Для работы на правительство. Это дешевле, чем покупать новое оборудование для профессора, так? Ха, гениальная мысль, правда, Пиклер? О, ты, чего чуди. Это баба. Еду пойдите. Почему ты канама пойдите? Эй, а еду вон пара? О, еду сопла, сори. கதவ சாத்திட்டு இந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு. எங்கம்மா கவலைப்படாத சுஜி, அது இங்கதான் எங்கேயாவது இருக்கும். இங்க தட்பவெட்ப நிலைய சரியா சொல்றவங்க யாரு? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எங்க வரணுமோ அங்க சரியா வருவேன். நல்ல திறமையானவங்களை பாராட்டுறதுதான் என் வழக்கம். வழக்கத்தை மீறக்கூடாது, சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிடுங்க. பணத்தை வீணடிச்சு விலை உயர்ந்த மிஷின்களை வாங்குறத விட இந்த தவளைய வாங்குறது தான் ரொம்ப சிறந்தது. நீங்க அதை வாங்க முடியாது, அதை கொண்டு போக உங்களுக்கு அனுமதி கிடையாது. எனக்கும் அனுமதி தேவையில்லை. அந்த தவளைய இந்த நகரத்தோட பொது உடைமை ஆக்க போற, அதை என்கிட்ட கொடுங்க. ஹலோ, ஓ சொல்லுங்க மிஸ் ரம்பா. ஓ பச்சை முத்துவ கேக்குறீங்களா? ஓ அது என்னன்னு ஒரு நிமிஷம் இருங்க. சுஜி, தட்பவெப்ப நிலை என்னன்னு மிஸ் ரம்பா கேக்குறாங்க, என்ன சொல்றது? அதை இப்ப சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம், அதுக்கு ஒரு வழி இருக்கு. நம்ம நகரத்துக்கு ஒரு தவளை வேணும் இல்லையா மேயர்? அது வந்து உண்மை. ஆமா, இப்போ அதுக்கு என்ன? நான் பாத்துக்கிறேன். மந்திரம் செய்யும் சுஜி சொல்றேன். குண்டு மேயரை இப்ப தவளை வேணும். சுட்டரிக்கும் சூரியன், வெங்காயம், சூரியனை எல்லாம் ஒண்ணு இல்லை. நாளைக்கு சூரியன் சுட்டரிக்கும். இல்ல, மழை தான் வரும். நான் சொல்றதை எழுதிக்கோங்க மிஸ் ரம்பா. வெயிலும் அடிக்கும், மழையும் பெய்யும், மிக்ஸ்டா இருக்கும். குட் பை. இன்னைக்கு என்ன கொடுமைக்கு மேல கொடுமை நடக்குது. போன்ல அந்த தவளை பேச ஆரம்பிச்சிருச்சு. சும்மா அதிர்தல. மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பிடும். கொஞ்சம் மரியாதையா நீ இங்கேயே இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனைய முடிச்சு வச்சுட்டு போ. நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்து எப்படி வந்தீங்க? முதல்ல நான் என்ன பத்தி சொல்லிடுறேன். என் பேர் வெங்கடகிருஷ்ண, வெங்கின்னு சுருக்கமா கூப்பிடுவாங்க. ரொம்ப நன்றி. என் பேர் பாஸ்கர். நான் எங்க இருக்கேன்? ரொம்ப சரியா சொல்லணும்னா நீங்க என்னோட பாத் டப்ல இருக்கீங்க. நீங்க ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க? நான் தொடர்ந்து பேசாம தள்ளி உக்காந்தீங்கன்னா கொஞ்சம் சௌரியமா குளிப்பேன். உங்ககிட்ட நான் ஒண்ணு சொன்னா வருத்தப்பட மாட்டீங்களே? சின்ன வயசுல இதே மாதிரி என்கிட்ட ஒண்ணு இருந்தது. இத நான் எடுத்துக்கிட்டு போட்டுமா? இதுல என்ன இருக்கு? தாராளமா எடுத்துக்கங்க. இந்தாங்க. நீங்க கேட்ட உடனே எப்படி உங்களுக்கு இது கிடைச்சதோ அதே மாதிரி என்னோட பழைய மிஷினை நான் புதுசு பண்ணணும். இப்பவே எனக்கு நீங்க பணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டாமா? பேண்டே இல்லாத என்கிட்ட போய் பணத்தை எதிர்பார்க்கறீங்களே ப்ரொஃபசர், உங்களுக்கு அறிவு இருக்கா? ஒண்ணு சொல்லட்டுமா மிஸ்டர் மேயர், நீங்க தவளையா இருக்கும் போதுதான் அழகா இருந்தீங்க. வேண்டாம். மந்திரத்தை எப்படி ஆரம்பிக்கணுமா? மந்திரம் செய்யும் சுஜி சொல்ற. அய்யோ வேண்டாம். நீங்க என்ன கேட்டாலும் செய்யற. மந்திரம் மட்டும் வேண்டாம். நாம எல்லாம் ஒரே தொட்டிய சேர்ந்தவங்க. ஒரே தொட்டிய இல்ல, குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லுங்க. தாயா புள்ளையா அண்ணனா தம்பியா பழகுறோம்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? அப்ப இந்த சந்தோஷத்தை இது தொலைச்சு போன என் பச்சை முத்துல தோட்டத்துக்கு போயிருந்தியா? ப்ரொஃபசர் வெங்கடகிருஷ்ணன் இங்க வந்து பாருங்க. இதோ இதோ வந்துட்டேன். இந்த துண்டை கட்டிட்டு வந்துடுறேன். என் தங்கம், இவ்வளவு நாளா என்ன தவிக்க விட்டுட்டியே. உன்னை பார்க்காம எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. இப்பதான் எனக்கு உசிரே வந்தது. வாடா ஜம்ப் பண்ணு. Ha 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 ha